இயக்கம் உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் இடத்தை அல்லது நிலையை மாற்றக்கூடிய செயல் இயக்கம் எனப்படும். இயக்கம் நடைபெறுவதற்கு ஆற்றல் தேவை. ஓர் உயிரினம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு இடம்பெயர்தல் என்று பெயர். இடம்பெயர்தலுக்கு ஆற்றல் அவசியமில்லை. இனி மனித உடலின் இயக்கங்கள் பற்றி பார்ப்போம். மனித உடல் உறுப்புகளின் இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு கண் இமைகளின் இயக்கம், இதய தசைகளின் இயக்கம், பற்கள் மற்றும் தாடையின் இயக்கம், கைகள் மற்றும் கால்களின் இயக்கம், தலையின் இயக்கம், கழுத்தின் இயக்கம். இயக்கங்களின் வகைகள். இயக்கங்களில் மூன்று வகையான இயக்கங்கள் உள்ளன. அவை அமீபாய்டு இயக்கம், சிலியரி இயக்கம், தசைகளின் இயக்கம். அமீபாய்டு இயக்கம் செல்லில் காணப்படும் புரோட்டோபிளாசம் நகரும் போது வெளியே காணப்படும் போலிக்கால்களும் சேர்ந்து இயக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இவை அமீபாய்டு இயக்கம் எனப்படும். சிலியரி இயக்கம் புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளுக்கு சிலியாக்கள் என்று பெயர். இந்த சிலியாக்கள் மூலம் நடைபெறும் இயக்கம் சிலியரி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அமீபாய்டு இயக்கமும் சிலியரி இயக்கமும் நிணநீர் மண்டல செல்களில் நடைபெறுகின்றன. தசைகளின் இயக்கம் இவ்வகை இயக்கம் மேம்பட்ட முதுகெலும்பிகளில் காணப்படுகிறது. இது எலும்பு தசை மண்டலத்தை கொண்டு நடைபெறுகிறது. எலும்பு தசை மண்டலத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இயக்கங்களை புரிந்து கொள்ள ஃபஸ்ட்டு நாம் மூட்டுகள், எலும்புகள், தசைகளின் வகைகளை தெரிஞ்சிருக்கணும். மூட்டுகள் இரண்டு தனித்தனி எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு எனப்படும். அசைக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் மூட்டுகள் மூன்று வகைப்படும். அவை நிலையானவை, சற்று நகரக்கூடியவை, நகரக்கூடியவை. நிலையான மூட்டுகள் இரண்டு எலும்புகளுக்கு இடையில் எந்த ஒரு இயக்கமும் காணப்படாது. எடுத்துக்காட்டு மண்டையொட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள். சற்று நகரக்கூடிய மூட்டுகள் இரண்டு எலும்புகளுக்கு இடையில் மிக குறைந்த இயக்கம் மட்டுமே நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஒரு விலா எலும்புக்கும் மார்பக எலும்புக்கும் இடையில் அல்லது முதுகெலும்புகளுக்கு இடையில் உள்ள மூட்டு. நகரக்கூடிய மூட்டுகள் மூட்டுகளில் ஆறு வகைகள் காணப்படுகின்றன. அவை பந்துகிண்ண மூட்டு, கீழ் மூட்டு, முளையச்சு மூட்டு அல்லது சுழலச்சு மூட்டு, முண்டணையா மூட்டு, வழுக்கு மூட்டு, சேன மூட்டு. சினோவியல் மூட்டுகள் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய இரண்டு எலும்புகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தும் மூட்டுகள் சினோவியல் மூட்டுகள் எனப்படும். இது டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. எலும்பு மண்டலம் மனித உடலை தாங்கி அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறது. எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் இது உடலுக்கு அமைப்பு மற்றும் வடிவத்தை வழங்குகிறது. உடலின் உள்ளுறுப்புகளை தாங்கி அவற்றை சூழ்ந்து காணப்படுகிறது. உடலை சீரமைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய இரண்டு முக்கியமான தாதுக்கள் எலும்புகளுக்குள் சேமிக்கப்படுகின்றன. எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகின்றன. டென்டான் எனப்படும் தசை நார்கள் மற்றும் லிகமெண்ட் எனப்படும் தசை நார்கள் ஆகியவை இல்லாமல் தசை இயக்கம் நடைபெறாது. எலும்புக்கூட்டின் தொகுதிகள் மனித எலும்புக்கூடு எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் தசை நார்களை கொண்டுள்ளது. எலும்புகள் உடலின் கடினமான கட்டமைப்பை கொண்டுள்ளன. குருத்தெலும்புகள் என்பவை ஆதாரமளிக்கும் மற்றும் இணைக்கும் தசைகளாகும். எடுத்துக்காட்டு வெளிப்புற காது
மற்றும் மூக்கின் நுனிப்பகுதி ஆகியவை குருத்தெலும்பால் ஆனவை. தசை நார்கள் எலும்புகளை ஒன்றாக இணைக்கின்றன. மனித எலும்பு மண்டலத்தில் பல்வேறு வகையான எலும்புகள் காணப்படுகின்றன. அவை நீண்ட எலும்புகள், குறுகிய எலும்புகள், தட்டையான எலும்புகள், ஒழுங்கற்ற எலும்புகள். நீண்ட எலும்புகள் கைகளிலும் கால்களிலும் காணப்படுகின்றன. குறுகிய எலும்புகள் மணிக்கட்டிலும் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படுகின்றன. தட்டையான எலும்புகள் மண்டையோடு, விலா எலும்புகள் தோள்பட்டை மற்றும் இடுப்புகளில் காணப்படுகின்றன. ஒழுங்கற்ற எலும்புகள் முதுகெலும்பு, முதுகெலும்பு தொடர், கீழ்த்தாடை, அன்னம், தாழ்வான நாசிக்குழாய், நாவடி வளை எலும்பு ஆகியவற்றில் காணப்படுகின்றன. எலும்புக்கூடு, அச்சு எலும்புக்கூடு, இணையுறுப்பு எலும்புக்கூடு என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அச்சு எலும்புக்கூடு மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை மண்டையோடு, மூளையை பாதுகாக்கிறது, விலா எலும்புகள் மற்றும் ஸ்டெர்னம், இதயம், நுரையீரல் மற்றும் கல்லீரலை பாதுகாக்கிறது. முதுகெலும்பு தொடர் தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. இணையுறுப்பு எலும்புக்கூடு இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள். மார்பு வளையங்கள் கைகளை இணைக்கிறது, இடுப்பு வளையங்கள் கால்களை இணைக்கிறது. தசைகள் தசைகள் நீண்ட சுருங்கும் தன்மையுடைய திசுக்களின் கற்றைகளாகும். தசைகளால் சுருங்கவும் தளர்வடையவும் மட்டுமே முடியும், அவற்றை நீளமாக்க முடியாது. தசைகளின் வகைகள். உயர்நிலை முதுகெலும்பிகளில் மூன்று வகையான தசைகள் காணப்படுகின்றன. அவை வரித்தசை அல்லது எலும்பு தசை அல்லது தன்னிச்சையான தசைகள், வரியற்ற அல்லது மென்மையான அல்லது தன்னிச்சையற்ற தசைகள், இதய தசைகள்.